வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் நான் இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்ன மாதிரி பிரியாணினா, தேங்காய் பாலும் தக்காளியும் வச்சு பிரியாணி செய்ய போகிறேன். கோகோனட் மில்க் டொமேட்டோ பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி இலை, புதினா எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதில் ரெண்டு கப் அளவு வந்து தேங்காய் பாலை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, மிளகாயை பேஸ்ட் பண்ணி எடுத்து இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பொருட்கள் வந்து மிளகாய் பொடி, மஞ்சள், கோல் கரம் மசாலா ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், கல்பாசி, லவங்கம், பட்டை, அனாசிப்பூ, மராட்டி மொக்க எல்லாம், ஏலக்காய், லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வச்சு தான் தாளிச்சுக்க போகிறோம். நெய், எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இனி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணியை பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதும் இந்த ஹோல் கரம் மசாலா பொருட்களை இதில் சேர்த்துடலாம். இந்த கரம் மசாலா பொருட்கள் நல்லா பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். இதை நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துடலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி, பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு, மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, மஞ்சள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த புதினா இலை, கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப்பு தேங்காய் பால், ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொதி வந்ததும் அரிசி சேர்த்துடலாம். இப்போ நல்லா தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் அதில் சேர்த்துடலாம். இப்போ அரிசி போட்டு நல்லா கலந்துட்டோம். இதை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு
சிம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா நம்மளோட கோக்னட் மில்க் டொமேட்டோ பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுடைய தேங்காய் பால் தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். 2 கப் அரிசிக்கு 4 கப்பு நம்ம 2 கப்பு தேங்காய்ப்பால் 2 கப்பு தண்ணி வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய்ப்பால் தக்காளி சேர்த்த பிரியாணியை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதே நேரம் தேங்காய்ப்பால் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பிரியாணியை நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியேட்டாக வந்து சேரும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.